இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் கல்வி பயில்வதற்கான தேர்வில் நடப்பாண்டில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவ மாணவிகள் 461 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அரசின் முன்னோடி திட்டங்களால் மாணாக்கர்களின் சாதனை பயணம் தொடர்வது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு கல்வியே அழியா செல்வம் என்பதை உணர்ந்து பல்வேறு முன்னோடி திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, நம் பள்ளி நம் பெருமை, நான் முதல்வன் என்கின்ற பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான திறன் மேம்பாட்டு திட்டம், அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் புதுமை பெண் திட்டம் என்பன உள்ளிட்ட திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து செயல்படுத்தி வருகிறது. கடந்த 2022-23 ஆண்டுக்கான பட்ஜெட்டில் இந்திய தொழில்நுட்ப கழகங்கள், இந்திய அறிவியல் கழகம், அனைத்திந்திய மருத்துவ அறிவியல் கழகங்கள் போன்ற புகழ்பெற்ற உயர்கல்வி நிறுவனங்களில் சேர அரசு பள்ளி மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் வகையில் இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான முழு செலவையும் மாநில அரசே ஏற்கும் என தமிழ்நாடு அரசு அறிவித்தது. 6 முதல் 12 வரை அரசு பள்ளியில் பயின்றுள்ள மாணாக்கர்கள் இந்த உதவியை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டது. முதற்கட்டமாக கல்வியில் பின்தங்கிய 10 மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் பயிலும் சிறந்த மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மாதிரி பள்ளிகளில் உண்டு உறைவிட வசதியுடன் படிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இதன் விளைவாக 2022 75 பேரும், 2023 274 பேரும் வெளிநாடுகளில் உயர்கல்வி படிக்கச் சென்றனர். இந்நிலையில் JEE, CLET, காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் போன்ற பல்வேறு நுழைவுத் தேர்வுகளில் நடப்பாண்டில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவ மாணவிகள் 461 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அரசு சைடில் நல்லா பண்ணுறாங்க, எல்லாம் ப்ராப்ளம் இல்லை. கிளாஸஸ் நல்லா இருக்கிறாங்க. ஃபோர்த் கிளாஸ் டைமிங், காலேஜ் டைமிங் 9 to 4. 4 to 6 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக கிளாஸ் இருக்காங்க. ஸ்பெஷலாக தமிழில் இங்கிலீஷில் இருக்கிறதுனால தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறாங்க, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மற்ற கான்வென்ட்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து போயிருக்கோங்கிறது நம்மளுக்கு இதுவாக இருக்குது. இந்த மாணவ மாணவிகள் சென்னை, பெங்களூரு, உத்தரப்பிரதேசம், ஹைதராபாத், சண்டிகர் உள்ளிட்ட மாநிலங்கள் மட்டுமன்றி மலேசியா, தைவான், ஜப்பான் போன்ற வெளிநாடுகளில் உள்ள தலைசிறந்த பல்கலைக்கழகங்களில் விண்வெளி ஆராய்ச்சி துறை, காலணி வடிவமைப்பு, ஃபேஷன் தொழில்நுட்பம், விமான போக்குவரத்து, தடய அறிவியல் திட்டமிடல் உள்ளிட்ட படிப்புகளில் சேர்வதற்கு தகுதி பெற்றுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தையே தாண்டாத தன்னை சண்டிகர் வரை உயர்கல்வித்துறை நிறுவனத்தில் படிக்க அரசு அனுப்பி வைத்திருப்பது பெருமை அளிப்பதாக கூறுகிறார் மாணவி கௌசிகா. எங்களுக்கு சாப்பிட்றதுக்கான உணவு, போற வர செலவு, எங்களுக்கான ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே அரசு தான் செஞ்சு எடுத்து செஞ்சுருக்காங்க. இந்த IIT மண்டியில் படிக்கிறதுக்கான மொத்த செலவையும் அரசு எடுத்து பண்ணுறாங்க. அதுக்காக அரசுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். 100 நாள் கூலி வேலைக்கு செல்லும் தனது மகள் சண்டிகரில் உள்ள பெரிய நிறுவனத்தில் படிக்கவிருப்பதை எண்ணி பூரிப்படைகிறார் மாணவியின் தாய். என் பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க இந்த அரசு ஐயா அவர்களுக்கு, MK Stalin ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி, முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. என்னைக்குமே என் பிள்ளையும் நானும் கடமைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இஸ்ரோவிற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசையோடு வந்த தனக்கு சென்னை IIT அதே படிப்பே கிடைத்துள்ளதாக கூறி மகிழ்கிறார் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் பார்த்தசாரதி. CIT சென்டரில் வந்து நான் ஜே அட்வான்ஸ் எழுதி 112 எடுத்து 740 ரேங்க் இருந்தேன். என்னுடைய மதிப்பெண்ணுக்கு வந்து IIT மெட்ராஸில் வந்து எனக்கு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் கிடைச்சிருக்கு, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக. இப்படி தமிழ்நாடு அரசின் உதவியுடன் மாணவ மாணவிகள் தலைசிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் படித்து சாதனை படைக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது மிகையல்ல. News 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரத்துடன் செய்தியாளர் லிவிகா பழனிவேல்.